நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு புதிய வாழ்க்கையை அளிப்பதுடன் மக்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறது. தீயதை நல்லது வீழ்த்தியதை குறிக்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வசந்த திருவிழா என்றும் வண்ணத் திருவிழா என்றும் அழைக்கப்படும் இந்த திருவிழாவின்போது பொதுமக்கள் எந்தவொரு வித்தியாசமும் இன்றி ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதையொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், வசந்த காலத்தின் மிகப்பெரும் திருவிழாவாக ஹோலி பண்டிகை திகழ்வதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் வகையில் சமூக நல்லிணக்கத்தின் திருவிழாவாக கொண்டாடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நமது கலாச்சார வேற்றுமையின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ள தேச உணர்வை இந்த திருவிழா மேலும் வலுப்படுத்தட்டும் என்று ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திருவிழா மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளத்தையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா தொற்று பரவல் சூழலில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஹோலி பண்டிகை சிறப்பாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சிக்கான இந்த திருவிழா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புதிய சக்தியை வழங்கட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சமூகத்தில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் இந்த திருவிழா வலுப்படுத்தட்டும் என்றும் ஒவ்வொருவருக்கும் அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டுவரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலும் குறிப்பாக வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் வகையிலும் தர்மம் வென்றது என்பதை குறிக்கும் வகையிலும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் இன்று வட மாநிலத்தவர்கள் ஒருவர் மீது மற்றவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஹோலியை கொண்டாடினார்கள். கொரோனா அச்சுறுத்தலை முன்னிட்டு இந்த முறை வழக்கமான உற்சாகம் சற்று குறைவாகவே காணப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார்.